நம்ம சந்தையில் உள்ள அம்மா அப்பா அப்பாவுக்கு வந்திருக்கிறோம். ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து கவிதா மேம் தான் உதவி இருக்கிறாங்க. கிறிஸ்மஸ்க்காக 4 பேருக்கு கொடுத்து உதவி சொல்லியிருக்கிறாங்க. போன வருஷமும் உதவுனாங்க, ஒரு பெரிய தொகை கொடுத்து. இந்த வருஷமும் ஒரு பெரிய தொகை கொடுத்து உதவி இருக்கிறாங்க. 20,000 ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க 4 பேருக்கு. 5,000, 5,000 பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கவிதா தமிழே உங்களுக்கு கடவுளுக்கு வேண்டிக்கிறீங்க ஜாமி, எல்லா தேவையத்தை வேண்டியது. என் பேட்டி வேறு நட மரும நாடு நல்லா இருக்கும் ஜாமி, என் பேட்டி வேறு எல்லாம் நல்லா இருக்கும். கவிதா ஜாமி எல்லா ஜாமி வேண்டிக்கிறேன். அப்பா அம்மாவும் அப்பாவும் கூட்டிகிட்டு போயிட்டு, அம்மா இங்கே இருக்க வச்சுருவோம், அப்பா மட்டும் கூட்டிகிட்டு போவோம். கூட்டிகிட்டு போயிட்டு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு மெடிசனும் வாங்கி கொடுத்துட்டு கொண்டு வந்து இங்கே விட்டுடலாம். நேத்து உங்களை தேடிட்டு போன யாரா சொன்னாங்களா? சந்த ஃபுல்லா தேடுன. சரி, அப்புறம் அந்த கோயில தர்மம் எடுத்துட்டு இருந்துருப்பீங்க போல இருக்கு, எனக்கு தெரியல. சரி, அப்புறம் போயிட்டேன். சரி, இந்த தொகை பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவோட சாப்பாடு செலவுக்காக ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஐயா ஏகப்பட்ட மெடிசன் எடுத்துகிட்ருக்காங்க. கொஞ்சம் அடிக்கடி வந்து ஜஸ்ட் பெயின், 2 வால்வில் வந்துட்டு அடப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மெடிசன் எடுத்துகிட்ருக்காங்க. எல்லாமே கைட் பண்ணுறது அப்பா மட்டும்தான். அம்மாவை பாத்ரூம் கழுவி விடுறது, கூட்டிகிட்டு போகிறது, அம்மாவுக்கு சுத்தமாக கண்ணு தெரியாது. நேற்று நான் வந்து உங்களை தேடிட்டு போனேன். சரி, ரொம்ப சந்தோஷமா. என்னையும் ஒருத்தங்க தேடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பெரிய உள்ள தமிழிங்க, நம்ம தங்கம் வந்தா எனக்கு என்ன தங்கம் வந்தா பண்றது? சரிங்கம்மா. அம்மா ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து கவிதா மேடம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க. போன வருஷம் அவங்க உங்களுக்கு உதவுனாங்க. ஆமாம், இந்த வருஷம் வந்துட்டு 4 பேருக்கு பேர் சொல்லி உதவ சொல்லியிருக்கிறாங்க. 5,000 கொடுத்து உதவி இருக்கிறாங்க. தங்கா மாவா இந்த சாமி நல்லா இருக்கும் தங்கா. அம்மா அவங்க வெளிநாட்டில் ஃப்ரான்ஸ்னு ஒரு நாட்டில் இருக்கிறாங்க. அதே நல்லா இருக்கும் சாமி மாவளே. கவிதா மேம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பியூர் ஹார்ட்டுக்கு என்ன சொல்லு தெரில. அவங்களால தான் கமலா பாட்டி ஸ்ரீரங்க தாத்தா சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேம். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்டேயே உதவிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு தொகை கொடுத்து இத்தனை பேருக்கு கொடுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் மேம். அது சரியான நபர்களை செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா மேம். அங்கே தான் இருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன 4-5 பேருமே வந்துட்டு ரொம்ப தேவை உள்ளவங்க தான். ரொம்ப ஹாப்பி மேம். சாமி கவிதா சாமி என் பிள்ளையாட்டம் புருஷனோட புள்ள குட்டியாலும் நல்லா இருக்கும். 10 ஆண்டு வாழ இருக்காங்க. இப்போமா மருந்தில் சாமி பின்னாடி வாங்கி கொடுப்பாங்க. ஆமாம், நம்ம வந்து அப்பளவில் கட்டிடுவோம். அதுவே பார்த்திங்கன்னா 5,200 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்துடும். வாங்கி கொடுத்துட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுப்பாங்க அப்பா. காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னால அந்த ஹார்ட்டுக்கு போட்டுட்ருக்குறாங்க அந்த ப்ராப்ளத்துக்கு. சாமி 1 மாதத்துக்கு மாத்திரை இருக்குது சாமி, பிரச்சனையே இல்லை சாமி. ஆமாம், வந்தபோது வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க. நாங்கள் சீட்டை கொடுத்துருவோம் சாமி, நல்லா இருக்கு வரணும் சாமி. உடனே கூட்டிகிட்டு போய் அப்பா கூட்டிகிட்டு போய் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். 2 நாளாக மாத்திரை இல்லை சாமி, இன்னைக்கு வாங்கி கொடுப்பாங்க சாமி. சாமி கவிதா சாமிக்கு அந்த பிள்ளையாட்டம் நல்லா இருக்கணும், 10 ஆண்டு வாழணும் சாமி. நல்லா இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாங்கப்பா. கவிதா மேம் தேங்க்யூ ஸோ மச். உங்களால் வந்துட்டு இந்த சந்தையில் உள்ள அம்மா அப்பாவுக்கு, பட்டாயாத்தா பாட்டிக்கு, அந்த குழந்தைக்கு நிஷ்வந்த் குழந்தைக்கு, கமலா பாட்டிக்கு, ஃபாத்தி மாமாவுக்கு உதவ சொல்லியிருக்கீங்க. ஃபாத்தி மாமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா, அந்த 1,000 ரூபாயை வந்துட்டு வேறு ஒரு தாத்தாவுக்கு உதவலான் இருக்கோம். 2 நாள் வெயிட் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபாத்தி மாமா வந்துட்டாங்கன்னா உதவிடுவோம். இல்லாட்டி ஒரு தாத்தாக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக மெடிசன் தேவை இருக்குது, அவங்களுக்கு உதவிடலாம். நல்லா இருக்கணும்ன்றங்க சாமி. கவிதா சாமி மகளும் சாரம் நல்லா இருக்கணும், 10 ஆண்டு வாழணும் சாமி. என் பிள்ளையாட்டம் ரொம்ப பெரிய மனசுப்பா. ஏன்னா வருஷம் தன்னோட பண்டிகைக்கு இவ்வளோ தூரம் யார் உதவுவா சொல்லுங்கள். ஒவ்வொரு வருஷம் போன வருஷமும் 20,000 உதவுனாங்க. இந்த மாதம் இந்த வருஷமும் 20,000 ரூபாய் உதவி இருக்கிறாங்க. அவங்க 1 வருஷம் காசு, இது சேர்த்து வச்ச காசு, மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து வச்ச காசு. நல்லா இருக்குது சாமி. என்ன பண்ணுறது? ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க பசங்க. நல்லா சாப்பிட்றீங்களா இல்லையா? ரெண்டு பேரும் இவ்வளோ மெலிஞ்சிட்டீங்க. சாப்பிட முடியல, குளிர், பயங்கரமான குளிர்.
ரொம்ப குளிர், வீட்டுக்குள்ளே நாங்கள்லாம் ஃபேனே போடுறதில்ல. இவங்க இந்த இடத்துல தான் வந்துட்டு தங்கியிருக்காங்க. ஃபுல்லாகவே எல்லாமே ஓப்பன் பிளேஸ் தான். ரொம்ப கஷ்டம். போர்வப்பா போத்துறீங்க? ரெண்டு போர்வட்டங்க. ரெண்டு போர்வை போத்துறீங்க? சட்டை போட்டுக்கமாட்டங்க. சரி சரி சரி, இப்போ வந்து நம்ம எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பலாம். கவிதா மேம் ரொம்ப நன்றி. நன்றிப்பா, நன்றிப்பா. தேங்க்யூ ஸோ மச் கவிதா மேம், தேங்க்யூ ஸோ மச். எந்திக்க கூட முடியல. அம்மாவை கோயில் முன்னால் உட்கார வச்சுட்டு நான் அப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு போய் மெடிசன் வாங்கி கொடுக்க போகிறேன். அம்மா வாங்க உட்கார வச்சுருங்க. ஹாப்பி கவிதா மேம், ஹாப்பி. என்ன சொல்கிறதில்ல, பிள்ளைங்க இருந்தும் இப்படி கைவிட்டுட்டாங்க. இவங்களோட நிலைமையை பாருங்களேன். அம்மா வந்து கோயில் பக்கத்தில் உட்கார வச்சுருவோம். சுத்தமாக ரெண்டு பேராலையும் நடக்கக்கூட முடியல. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு தான் இவங்களுக்கு தேவைப்படுது. நல்லா நடந்துட்டு இருந்தாங்க, இப்போ ரொம்ப முடியலை. பட்டாத்த பாட்டியை பார்க்க வந்துட்டோம். ரொம்ப நாளாச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷமே ஆச்சு. பாட்டிக்கு வந்து எந்த ஒரு உதவிகளுமே இடையில வரவே இல்லை. பாட்டிக்கு வந்துட்டு 5000 கொடுத்து ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து கவிதா மேடம் உதவி இருக்கிறாங்க. பாட்டி கிறிஸ்மஸ்க்காக கவிதா மேடம் வெளிநாட்டிலேருந்து உதவி இருக்கிறாங்க. 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. கவிதா மேம் ரொம்ப நன்றி. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். கடவுள் நிறைய நிறைய ஆசீர்வாதங்களை உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு நல்லபடியாக அமையணும். கிறிஸ்மஸ்க்காக இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து உதவி இருக்கிறேங்க. எல்லாருக்குமே ஆளுக்கு 5000 5000 நம்ம கொடுத்து உதவுறோம். இது ஒரு பெரிய மனசு. போன வருஷமும் உதவுனீங்க மேம், கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். போன வருஷமும் 20000 ரூபாய் கொடுத்து உதவுனாங்க. இந்த வருஷமும் 20000 ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க கிறிஸ்மஸ்க்காக. அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க யார் யாருக்கு உதவணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நம்ம உதவிட்டு இருக்கிறோம். தேங்க்யூம்மா. பாட்டி தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்ஸி. சிரிங்களேன், உங்கள் முகத்தில் சிரிப்பை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. அழுது பாட்டி என்னை பார்த்ததுமே அவ்வளோ தூரம் அழுகிறாங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ். பழைய சிரிப்பு இல்லை, அவ்வளோ தூரம் அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க. தேங்க்ஸ் அம்மா அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப நன்றி. பாட்டியை தனியாக கூட்டிகிட்டு போய் கவிதம்மா, கவிதம்மா உதவு பண்ணண்ணா. கவிதாவுக்கு நன்றி. வெளிநாட்டில் இருக்காங்க பாட்டி, கிறிஸ்மஸ்க்காக உதவ சொல்லியிருக்கிறாங்க. அந்த பணத்தை தான் இப்போ உங்களுக்கு கொடுக்கும். மனம்மா மனநல பையனை வச்சுட்டு மாதம் மாதம் நாங்கள் கவலைப்பட்டுட்டு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாட்டி சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாடும் கிடைக்கிறது இல்லை. காலு நடக்க முடியல அம்மா, வலியே இருக்குது. அம்மா வந்து பார்த்தாங்க, இப்போ வலியாக இருக்குது. தூரம் 1-2 போகிறதுக்கு கூட பாடாக இருக்குது. 1-2 கூட போக முடியல. ஆமாம்மா. இப்போ உங்கள் பையன் உங்களை போட்டு அடிக்கிறாரா பாட்டி? அவன் முறைக்கிறானா? சாப்பாடு இல்ல, சாப்பாடு எங்க? சாப்பாடு சாப்பாடு இல்லன்ட்டு அடிக்கிறாப்ல. சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு பாட்டிக்கு இடையில எந்த ஒரு உதவியுமே வரல. அதனால பாட்டு உதவியுமே வரல. கவிதா ஊரு வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கணுமா அம்மா, எங்களுக்கு உதவி பண்ணம்மா. ஆல்ரெடி ஒரு பாட்டி தாத்தாவுக்கு உதவிட்டு இருக்காங்க பாட்டி. மாசம் மாசம் சாப்பாடு செலவுக்கு 5000 ரூபாய் 5000 கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டியும் தாத்தாவுமே கவிதா மேடத்தினால தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களே. சாகுற நிலைமை வரைக்குமே போயிட்டாங்க, மருந்தை குடிச்சிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ மேடம் 1-ஆம் தேதி ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே உதவிட்டு இருக்காங்க. கடவுள் கொடுத்தாங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் ஏதாவது உதவுவாங்க. இந்த வயசுல நிம்மதியா சாப்பிட்டு தூங்குறத விட்டுட்டு பாட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு ஒரு உதவி பண்ணு. காலு வலி நம்ப காலுமே ரொம்ப வீங்கி இந்த முட்டி பகுதி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அழாதீங்க பாட்டி. கவிதா மேம் கவிதா மேம் ரொம்ப சந்தோஷம். நீங்க பாட்டி பேரை சொல்லி உதவுனால எங்களுக்கு உதவி பண்ணுமா.
கோயிலுக்கு வந்துட்டே கிடக்கிற வீட்டிலே பணியாற முடியாது. குச்சி குச்சி ஊனிட்டு அங்கெங்கேயும் மல்ல மல்ல நடந்துட்டு இருக்கிற. ரொம்ப நாள் கழித்து பார்க்கறனால அவங்களோட கஷ்டத்தை சொல்லி புலம்புறாங்க. கவிதா மேம் ரொம்ப நன்றி பாட்டிக்கு வந்துட்டு உதவுறதில். பாட்டிக்கு வந்து மேடம் வந்து பார்த்திங்கன்னா 5000 உதவி இருக்கிறாங்க. அவங்க சாப்பாடு செலவுக்கு மருத்துவ செலவுக்கு எது இமீடியட்டாக போய் அவங்க போய் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கட்டும். பிள்ளைகிட்டையோட கவிதா 100 வயசுக்கு நல்லா இருக்கணும் மாமா. எனக்கு கால் வலி கால் வலி ஏதாவது மாத்திரை மருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க பாட்டி. சாப்பாட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. கவிதா மேம் ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே பாட்டிக்கிட்ட என்னால் பேச முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கடையில் வாங்கி தின்னுட்டு கிடக்கிறோமா அம்மா உணவகத்தில். அம்மா உணவகம் இங்கே எங்கே பாட்டி இருக்கு? அங்கே பஸ் ஸ்டாப் போகணுமா தாத்தா? பஸ் ஸ்டாண்டு தாண்டி அதுவுமே கஷ்டப்படுது. பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே 2 கிலோமீட்டர் வருது. எப்படி நடப்பாங்கன்னு தெரியல. இருக்கணுமாம்மா. சரி பாட்டி, அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. மருந்து எதாவது வாங்கி போடுங்க. முட்டிக்கு சாப்பாடு செலவுக்கு வச்சுக்கோங்க. தாத்தாவை ரொம்ப 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 கேட்டேன்னு சொல்லுங்கள். உதவி பண்ணதுக்கு நன்றி கவிதையா. சரி பாட்டி, அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. பார்த்து செலவு பண்ணுங்கள். அடுத்து யாராவது உதவி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். வந்து வந்து பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போகிறோம் பாட்டி. பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் பாட்டிக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பையன் பசினால பாட்டியை போட்டு அடிக்கிறாங்க. கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். தெரியும் எல்லாருக்கும் பையனுக்கு மனநலம் பாதிச்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. சரிங்களா பாட்டி? ஆமாங்க. சாப்பாடு இல்லைன்னு சொல்லி முறைக்கிறாங்க, அடிக்கிறது. பசி என்ன பண்ணுவாங்க பாட்டி? அவங்க பசி நம்ம கடை பக்கம் வாங்கி வாங்கி தின்னுட்டு கிடக்கிறானுங்க. புளி தண்ணி கூட அது கூட புளி தண்ணி கூட என்னால் ஆக்கி கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு கஷ்டங்கிறாங்க. கண்டிப்பாக உதவி கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு கிளம்புவோம். தேங்க்யூ மேம். கவிதா மேம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். கவிதா சாமினால தான் சாப்பிட்றோங்கிறாங்க. ரொம்ப டச்சிங்கான ஒரு இது மேம். நேற்று நைட்டில் பாட்டி அழுதுகிட்டே ஃபோன் பண்ணாங்க. அவங்க பேசவே முடியல அவங்களால. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மூச்சு விடலைப்பா முடியல பாப்பான்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீசிங்கு அந்த பிரச்சனை பாட்டிக்கு ரொம்ப போட்டு தொந்தரவு பண்ணிடுச்சு. கவிதா மேம் தான் வந்துட்டு 5000 உதவி இருக்கிறாங்க. 4000 தான் கொடுத்து உதவ சொன்னாங்க. 1000 ரூபா வந்துட்டு ஃபாத்தி மாமா கொடுத்து உதவுங்க அப்படின்னாங்க. ஃபாத்தி மாமாவை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டாங்க. கொரோனா வருஷம் கிறிஸ்மஸ்க்காக உதவிட்டுருக்குறாங்க. போன வருஷமும் 20000 ரூபா கொடுத்தாங்க. இந்த வருஷமும் 20000 ரூபா கொடுத்து 5 பேருக்கு உதவுங்க அப்படின்னாங்க. நன்றி பாட்டி, நன்றி பாட்டி. சரி ஊட்டி விடுங்க, அப்புறமா வீடியோ எடுப்போம். குழந்த மாதிரி தாத்தா சாப்பிட்றாங்க பாருங்களேன். கொஞ்சம் கறி எடுத்து சமைச்சிக்கிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் சமைக்கவே மாட்டாங்க, கடையிலேயே வாங்கி வாங்கி சாப்பிட்டு பக்கத்து வீட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பிடி சோறு அதுக்குள்ளே கறி வச்சு கொடுக்காங்க. குழந்த மாதிரி சாப்பிட்றாரு, குழந்த மாதிரி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. சாமி மகராசிர சாமி ஆட்டம் வந்துட்டுங்க சாமி. 2 நாளும் மூச்சே விட முடியல சாமி. ரொம்ப திணறாட்டம் வந்துருச்சு. எனக்கு பாட்டி என்கிட்ட அந்த விஷயத்த சொன்னதுமே என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கவிதா மேம் சரியான டைமில் உதவிட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி எடுத்துகிட்ருக்கோம். கவிதா மேம் போன வருஷமும் 20000 ரூபா உதவுனாங்க. இந்த வருஷமும் 20000 ரூபா உதவி இருக்கிறாங்க. 4 பேருக்கு பிரித்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபாத்தி மாமா கொடுக்க சொன்னாங்க. ஃபாத்தி மாமாவுக்கு வந்து கொரோனா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அந்த 5000 வந்துட்டு நம்ம வந்து பாட்டிக்கு உதவிடுவோம். 5000 ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க பாட்டி. சரி சார். 5000 ஆளுக்கு 5000 கொடுத்து உதவி இருக்கிறாங்க. சரி சார். 4 பேருக்கு மகராசரா இருக்கட்டும் சார். சாமி கவிதா சாமி நல்லா இருக்கணும் சாமி. மேலையும் மேலே சேர்ந்த நம்மளையோ கட்டுப்பாது தொந்தரவு பண்ணணும்னு சொல்லி சார் நான் கேட்கல. மூச்சே விட முடியல சாமி. தினம் அப்படி நினைச்சிங்களா பாட்டி? அப்போ 1ஆம் தேதி தான் சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டு போனாங்க. 1ஆம் தேதி வருவாங்க. மூச்சு விட முடியல மாத்திரை பாட்டிக்கு. பார்த்தீங்கன்னா இடையில 5-6ஆம் தேதி வந்துட்டு ரொம்ப முடியலையா, ரொம்ப தயங்கியிருக்காங்க நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு.
ஆனால் கவிதா மேடம் நம்மக்கிட்ட சொன்னது வந்து பாட்டிக்கும் சேர்த்து உதவிடுமான்னு தான் எப்போதுமே சொல்லுவாங்க. தேங்க்யூ மேம், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அமே கவிதா சாமி, காலையில் வந்து அவங்க மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க சாமி, அது சாப்பிட முடியாத சாமி, கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் இமீடியட்டாக வந்துவிட்டேன். நைட்டு கூப்பிட்டாங்க பாட்டி. ஃபஸ்ட்டு நம்ம உதவுறது வந்து நம்ம கமலா பாட்டிக்காக தான். காலையிலே கூட்டிகிட்டு வந்து மாத்திரை பஃப்பு அப்புறம் டாக்டரை பார்த்து எல்லாமே பார்த்து இது பண்ணியாச்சு. அந்த குளிருக்கு வந்து வீசிங் மாறின்ட்டாங்க பாட்டி. எந்த நேரமும் கழுவி விட்டு தண்ணிக்குள்ளேயே இருக்கிறீங்கல்ல, அது ஒரு காரணம்ட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த குளிர்காலம் முடிஞ்சதுமே சரியாகிடுமா, சரிங்களா? மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அந்த மூச்சு விடாத டைம்லலாம் அந்த பஃப்பை மட்டும் இழுத்து இழுத்து வாய் வழியாக விடுங்க, சரிங்களா? சாமி கவிதம்மா, என் வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத நீங்கள் சாமி சாமி, எங்கள் குலதெய்வ மாட்ட சாமி, நீங்கள் வந்து எங்களுக்கு உதவுங்க சாமி, இல்லை கூட எங்களாலே முடியாது சாமி. சரி பாட்டி, அமௌண்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. கவிதா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்துருக்குறாங்க. மெடிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3500 வந்திருக்குது. மீதி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியோட கையில் செலவுக்கு கொடுத்துட்டு போயிடலாம். எதுவாக இருந்தாலும் உடனே ஆட்டோ பிடிச்சி போயிருங்க என்ன பாட்டி. எதுவாக இருந்தாலும் எப்போதுமே நான் பாட்டிக்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ரொம்ப தூரமாக போய் ஆஸ்பத்திரி பார்க்காதீங்க, பக்கத்தில் இந்த மாதிரி போய் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா தூரமாக ஈரோடு அந்த மாதிரினா உங்களால் போக முடியாது. ஆட்டோ நம்பர் எல்லாமே இது பண்ணி வச்சுருக்கிறவங்க ஒரு ஃபோன் பண்ணிவிட்டால் எல்லாம் வந்துடுவாங்க. அதுக்கு வந்து பிடிச்சது உங்களுக்கு என்ன பிடிச்சதோ வாங்கிக்கோங்க, சரிங்களா? கவிதா மேம் ரொம்ப நன்றி. நான் பாட்டிக்கு வந்துட்டு மீதி அமௌண்ட்டை கொடுத்துட்டு கிளம்புறேன். ஃபாத்திமா அம்மாவுக்கு உதவ முடியல, ஏன்னா கொரோனானால தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆமாம் பாட்டி, கொரோனா இப்போ வந்துட்டு இருக்குது, கேரளாவில் வந்துட்டு இருக்குனாங்க, இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறைய பேருக்கு. அந்த அம்மாவுக்கு வந்துட்டு 1000 கொடுக்க சொன்னாங்க, அது கொடுக்க முடியல. உங்களுக்கு வந்துட்டு உதவலான்ட்டு தான், ஏன்னா உங்களுக்கு இப்போ ரொம்ப தேவை இருக்கு. அதனால அதுவும் தோணுச்சு. ஏதோ எல்லாமே கடவுள் பண்ணுற வேலை தான் போல் இருக்கு, நம்ம கையில் எதுவுமே இல்லை. கவிதா மேம் ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ்க்காக உதவி இருக்கிறீங்க. சாமி கவிதம்மா, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சாமி உங்களுக்கு. உங்களுக்கு எல்லா கடவுளும் நல்லா உங்களை காப்பாற்றுவாங்க சாமி, நோவு நோடு இல்லாத நல்லா இருப்போங்க சாமி. நன்றி பாட்டி. தாத்தாக்கு பார்வை தெரியல, ஆனால் அவங்களோட பார்வை எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமாம், இத்தனையோண்டு இடமா இந்த சைடு உட்கார வச்சிடுறோம், அவங்க உங்களையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கல்ல இல்லை சார், மேன அங்கே வெளியே உட்காந்தாலும் அங்கே தான் குஞ்சு குஞ்சு பார்ப்பாங்க. நீங்கள் எங்கே அந்த அந்த இது தெரியும் போல் இருக்கு, அந்த சுற்றி அந்த இதெல்லாம் நீங்கள் இருக்கிறது, அந்த நம்மளுக்கு அந்த மூளை வந்து காட்டி, கண்ணை விட மூளை வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கலாம் என்ன ஏதுன்னு தெரியுமா பாட்டி. அந்த இது வந்துட்டு பிரெயின் வந்துட்டு தாத்தாவுக்கு காட்டி கொடுக்கும் போல் இருக்கு. உள்ளே இருப்பீங்க, வெளியில் இருப்பீங்க, பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. வெளியே போனால் வெளியே பார்வை தெரியாட்டிலும் பார்த்துட்டே தான் இருக்கிறது. உள்ளே இருந்தாலும் உள்ளதே பார்த்துட்டே இருக்கும். அந்த சவுண்டு உருட்டுறது இதெல்லாம் தெரியும் போல் உட்காந்துக்கிறேன்னா நான் வந்துட்டு அப்பப்போ வந்து தடவி பார்க்குறாங்க நீங்கள் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. தாத்தா உண்மையிலே கிரேட் கிரேட் மேன். தேங்க்யூ மேம், ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். உங்களால் இந்த 20,000 4 பேருக்கு உதவணும்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம நிஷ்வந்த் குழந்தைய பார்க்க வந்துட்டோம். ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து கவிதா மேம் கிறிஸ்மஸ்க்காக உதவி இருக்கிறாங்க. குழந்தைக்கு வந்துட்டு மருத்துவ செலவுக்காக நம்ம அமௌண்ட்டு கொடுத்துட்டு போக தான் வந்தோம். கவிதா மேம் ரொம்ப நன்றி. கவிதா மேம் 5000 கொடுத்து உதவி இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் மேம். ஃப்ரான்ஸ் நாட்டு கவிதா மேடம்க்கு ரொம்ப நன்றி. சிஸ்டர் வந்து டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, குழந்தைய வச்சுட்டு எந்த வேலைக்கும் போக முடியல. பிரதர் போகிற ஒரே ஒரு சம்பளம் மட்டும்தான், ஒரு நாளைக்கு 350 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிது. இன்னொரு குட்டி பாப்பா இருக்கிறாங்க, அதாவது தொட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கிறாங்க. கவிதா மேம் உங்களோட உதவி இந்த குழந்தைக்கு சேர்ந்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். கவிதா மேம் அந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல, பட்டையம்மா பாட்டி தாத்தாவுக்கு, சந்தையில் உள்ள அம்மா அப்பாவுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலா பாட்டிக்கு, இவங்க எல்லாருக்குமே சேர்ந்து உதவி இருக்கிறாங்க. 20,000 கொடுத்து உதவி இருக்கிறாங்க. 5000 கொடுக்க சொல்லி சாப்பாடு ஊட்டி விட்டிங்களா? ஆ, கொடுத்தாச்சு. என்ன சாப்பாடு? காலையில் ரசம் சாப்பாடு. ரசம் சாப்பாடு. ஒரு நாளைக்கு குழந்தை எத்தனை டைம் மோஷன் போகிறான்? அவன் 2 போக மாட்டான், 1 ரெண்டு 3 டைம் போவான். அப்படி சாப்பிட்றத பொறுத்து நல்லா சாப்பிட்டானா போவான். நைட் டைம் மட்டும் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, மற்ற டைம் இவங்க பகலில் வந்துட்டு இவங்களே க்ளீன் பண்ணிக்கிறாங்க. நைட் டைம் மட்டும் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை, ரொம்ப ஹீட்டு தானே. பேம்பர்ஸ் போட்டால் அவன் சரியாக பாத்ரூம் எல்லாம் போக மாட்டான், அது ஒரு மாதிரியாக விட்டுறது. நைட்டில் மட்டும்
கவிதா மேம் ரொம்ப சந்தோஷம். குழந்தை வந்து மற்றவங்க குரலை கேட்டாலே வந்துட்டு பயங்கரமாக அழுகுவான். அதனால் நம்ம ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்க வேண்டாம். குழந்தைக்குள்ளே அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் மேம். மாதம் மாதம் ஸ்ரீரங்க தாத்தா கமலா பாட்டிக்கு உதவிட்டுருக்குறீங்க. உங்களால் தான் தாத்தா பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்பிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு கவிதா மேடம்க்கு ரொம்ப நன்றி.